ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி. பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியை அடுத்து யார் தொகுத்து வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சியை தமிழில் தொகுத்து வழங்கி வருபவர் நடிகர் கமல்ஹாசன். 2017 தொடங்கப்பட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சி தற்போது 5 சீசனை கடந்துள்ளது. டிவியில் ஒளிபரப்பாகும் பிக் பாஸ் என்பதையும் தாண்டி பிக் பாஸ் அல்டிமேட் என்ற நிகழ்ச்சியும் தற்போது ஒளிபரப்பாகி வருகிறது. பிக் பாஸ் அல்டிமேட் என பெயரிடப்பட்ட இந்நிகழ்ச்சி ஓடிடியில் 24 மணி நேரமும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியையும் கமல்ஹாசனை தொகுத்து வழங்கினார். ஆனால் தற்போது அவர் விலகியுள்ளார். பிக்பாஸ் அல்டிமேட்டில் இருந்து விலகியது குறித்து அறிக்கை வெளியிட்ட கமல், லாக்டவுன் விதிமுறைகளால் விக்ரம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. இதன் விளைவாக பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சிக்கு என நான் ஒதுக்கி வைத்திருந்த தேதிகளும் விக்ரம் படப்பிடிப்பு தேதிகளும் மாற்றங்கள் செய்ய வேண்டியதாகிவிட்டது. இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நெருங்கி வரும் சூழலில் என்னோடு பணியாற்றும் பிற முக்கியமான நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுடைய தேதிகளையும் மாற்றியமைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டதால் பிக்பாஸ் அல்டிமேட் மற்றும் விக்ரம் படத்தின் ஷூட்டிங்கையும் இரண்டையும் ஒரே நேரத்தில் மேற்கொள்ள முடியாத சூழல் உருவாகிவிட்டது. இந்திய சினிமாவின் மிக முக்கியமான நடிகர்களையும் கலைஞர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் என் சொந்த காரணங்களின் பொருட்டு தாமதிக்க செய்வது நியாயமல்ல. அவர்கள் ஒப்புக்கொண்ட பணிகள் அவர்களுக்காக காத்திருக்கின்றன. ஆகவே வேறு வழியின்றி கனத்த மனதுடன் வருகிற பிப்ரவரி 30 எபிசோடுக்கு பிறகு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியிலிருந்து விலகிக் கொள்வது என்ற முடிவை எடுக்க நேரிட்டது என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியை அடுத்து யார் தொகுத்து வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அதில் ரம்யா கிருஷ்ணன் பெயர் அடிபடுகிறது. ஏற்கனவே கொரோனாவால் கமல் பாதிக்கப்பட்ட பொழுது பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரம்யா கிருஷ்ணன் தொகுத்து வழங்கினார். இந்நிலையில் மீண்டும் அவருக்கே வாய்ப்பு கொடுக்கப்படும் என தெரிகிறது. அல்லது சின்னத்திரையில் ஏற்கனவே சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய சரத்குமார் பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு பொறுப்பேற்கலாம் என தெரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.